ஹாய் ஆல் நான் வினோத் ஜெயராமன் லைட்ஸ் ஆன் சேனலுக்காக நான் இப்போ வேர்ல்ட் சினிமா பற்றி பேச வந்திருக்கேன் அதில் எனக்கு பிடித்த ஐந்து திரைப்படங்களை பற்றி பேச போகிறேங்க முதல்ல பக்கப்போ திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சென்டிஸ் இந்த படம் விளையாடானே இரண்டாயிரத்தி பதினொன்றுங்க இந்த படத்தோட கரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறந்து போன ஒரு தாய் தன் மகனுக்கும் மகளுக்கும் ஒரு மிஷன் கொடுக்குறாங்க என்னென்னா மகள் எப்படியாவது வந்து அவங்களோட அண்ணனை கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி மகன் வந்து உங்களோடய தந்தையை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு மிஷன் கொடுக்குறாங்க இந்த மிஷினில் வந்து ரெண்டு பேரும் வந்து வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படம் வந்து மிக முக்கியமான விஷயத்தை ரொம்ப ஆழமாக அப்படி என்னென்னா உள்நாட்டு போர் எவ்வளவு மோசமானது தான் இந்த படத்துடைய ஒன்லைனுங்க நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத விறுவிறுப்பான திரக்கதை நீங்கள் சுட் நீங்கள் வந்து எந்த இளம் எந்த அளவுக்குமே சிந்தித்து கூட பார்க்க முடியாத க்ளைமேக்ஸ் இந்த படத்தில் இருக்குது இந்த படம் பார்த்து அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது நீங்கள் தூங்க மாட்டிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்துங்க டெஃபினட்டாக நீங்கள் இன்சென்டிஸ் பாருங்கள் அதில் இது இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திய படம் அடுத்ததாக இது எல்லாம் நான் சொல்லப்போ எல்லா படமும் பாதிப்பை படம் தான் அடுத்த படம் நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஆர் மை ட்ரெஷர் இந்த படம் இல்லையா இரண்டாயிரத்தி எட்டு இது இஸ்ரேல் நாட்டு திரைப்படங்க இந்த திரைப்படத்தின் கதைக்கர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னோட தாய் வந்து பாஸ்டில் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தவங்க அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளில போகாமல் பார்த்துக்கிறதுக்காக தன்னோட மகள் எடுக்கிற முயற்சி அதே மாதிரி அந்த மகள் இந்த சமூகத்தில் எந்த மாதிரி அவலங்களையும் ஃபேஸ் பண்ணுறா அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒன்லைன் இது ஒரு விழுமநிலை மனிதர்களை பற்றிய ஒரு கதைக்களம் ஆனால் இந்த திரைப்படத்தின் மிக முக்கியமான பலம் இந்த படத்தினோட சினிமோடாகிராஃபி இது ஒரு ஸ்டாட்டிக் சினிமோடகிராஃபி ஆஃப்ட் அந்த பட் கொடுக்கும் ஆனால் ஒரு ஒரு காட்சியும் உங்கள் மனதில் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்ன்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை மிக முக்கியமாக இந்த படத்தின் கிளைமேக்ஸில் வருகின்ற ஒரு பத் பதினைந்து செகண்ட் ஒரு இருபது செகண்ட் போடக்கூடிய ஒரு ஷார்ட் உங்கள் மனதை பிழிந்து எடுக்கும்னு சந்தேகம் இல்லை டெஃபினட்டாக நீங்கள் ஆர்மே ட்ரெஷர் படமும் பாருங்கள் மாதிரி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஹெடி இந்த திரைப்படம் நான் என்ன தெரியும் இது திரைப்படம் இந்த திரைப்படத்தின் கதைக்கரு என்னென்னா நாம் வந்து நிறைய இடங்களை சொல்லுவோம் நம்ம அதாவது வந்து இந்த மாதிரிலாம் மனுஷன் இருக்க முடியுமாப்பா எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமா எல்லாத்தையும் ஏற்றுக்கிற எங்கேப்பா இருக்கான் கூட கோவப்பட மாட்டான் அப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா நம்ம பேசுவோம் இல்லைங்களா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனை பற்றிய ஒரு திரைப்படம் மிகவும் அற்புதமான திரைப்படம் இந்த திரைப்படம் உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து கனத்த மனதை ஒன்று உண்டாக்கும் ஆனால் மிக முக்கியமாக படத்தின் முடிவு உங்களுக்கு உற்சாகத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அந்த இடையின் கேட்டு இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமும் இல்லைங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இரண்டு திரைப்படங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமையில் கல்வி சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணிய ஒரு இரண்டு படங்கள் அது முதல்ல பார்க்க போகிற படம் என்ன அப்படிங்கன்னா கிளாஸ் இந்த திரைப்படம் இல்லை அப்படின்றது எட்டு இது ஃப்ரெஞ்சு மொழி திரைப்படங்க இந்த திரைப்படத்தின் கதைக்கறி என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர்கள் எந்த அளவுக்கு நின்று கட்டுப்படுத்த முடியும் என்பது தான் அந்த படத்துடைய கதைக்கொரு முக்கியமான கதைக்கரு அது முக்கியமாக டீச்சரும் மனுஷன்தான் அப்படின்றது தான் அந்த கதைக்காலம் பேசுதுங்க மிக முக்கியமாக ஃபாரின் கண்ட்ரியில் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை ரொம்ப ஆழமாக இந்த படம் வந்து பார்த்து விமர்சனம் செய்யுது டெஃபினட்டாக இந்த படமும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான படத்தை பார்த்து திருப்தி உங்களுக்கு இருக்குங்க அதே போல் நம்ம இறுதியாக பார்க்க போகிற படம் மான்சர் லசார் இதுவும் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு படம் தான் இந்த திரைப்படத்தை கதைக்கறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தன்னோட சொந்த கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் தூக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதை பார்க்குற ஒரு பையன் அதற்கு பிறகு அந்த கிளாஸ் அந்த கிளாஸுக்கு டீச்சராக வர ஒரு அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த ஒரு ஒருவர் இந்த கதைக்களம் இதுதான் கதைக்களம் இதில் முதல்ல பார்த்த கிளாஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கிளாஸ் சிஸ்டத்தை வந்து விமர்சிக்கும் இதில் அந்த டீச்சர் நினச்சா எந்த சிஸ்டத்தையும் சரி மிக முக்கிய மாணவர்களை அரவணைத்து கொண்டால் இதற்கு தீர்வுன்றது வந்து இந்த படம்னு சொல்லியிருக்கும் இதுவும் ஒரு நல்ல திரைப்படம் எனக்கு இந்த சந்தேகமும் இல்லைங்க ஸோ இது வந்து என்னோடய பரிந்துரைகள் இதில் முக்கியமாக இந்த படங்கள் எங்கே கிடைக்குதுன்றது வந்து நீங்கள் தேடி அழைச்சிங்க ஆனால் பட் இன்சென்டிஸ் திரைப்படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் இன்சென்டிவ்ஸ் திரைப்படத்தை பாருங்கள் மற்ற படங்களும் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை சர்ச் பண்ணிங்கன்னால் எல்லாமே கிடைக்கும் ஆனால் மிக முக்கியமாக இன்சன்டிவ்ஸ் அமேசான் ப்ரைமில் அவைலபிளுங்க ஸோ உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஐஎன்ஓ டிஎச்ஏ டுவெண்ட்டி ஒன் அட் ட்விட்டரில் நான் வந்து இருக்கேங்க ஸோ அதில் நீங்கள் நான் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நான் உலக சினிமா பற்றி என்னுடைய மற்ற விலையங்களும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி மறக்காமல் லைக்ஸ் ஆண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு உலக சினிமா எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்